அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் கருணாநிதி இருக்கும் வரை தன்னைச் சுற்றியே தமிழக அரசியல் சூழலும்படி பார்த்து கொண்டார் அதன் காரணமாக மத்திய அரசை பற்றியோ அதில் தனக்கு கிடைக்கும் முக்கியத்துவத்தை பற்றியோ அவர் கவலைப்பட்டதில்லை அதே நேரத்தில் அவரது மனசாட்சியாக மாறன் அவற்றை கவனித்து வந்தார் இதனால் தவிர்க்கவே முடியாத நிலையில் மட்டுமே கருணாநிதி டெல்லிக்கு செல்வார் அதை தவிர காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக இதர மாநிலங்களில் கூட்டணி அமைந்தால் அந்த கூட்டங்களில் கருணாநிதி நேரடியாக கலந்து கொள்வதில்லை தேவை என்றால் அந்த கூட்டணி கட்சிகளை தமிழகத்திற்கு வரவழைத்து முக்கியத்துவத்தை நிலைநிறுத்துவார் அப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தேசிய முன்னணியை என் டி ராமராவ் தொடங்கினாலும் சென்னையில் அனைவரையும் அழைத்து கூட்டம் நடத்தி தமிழகத்தில் வி பி சிங்கை அனைவருக்கும் அறிமுகம் செய்தார் கருணாநிதி இதன் பலனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேர்தலில் தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூட திமுக வெற்றி பெறாவிட்டாலும் வி பி சிங் அரசில் முரசொலி மாறன் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றார் கருணாநிதியின் மறைவு திமுகவிற்கு பேரிழப்பு என்றால் மாறன் மறைவு கருணாநிதிக்கு பேரிழப்பு அதன் பின்னர் மத்திய அரசை கவரித்துக் கொள்வார்கள் என்று நினைத்த கலாநிதி மாறன் ராஜா கனிமொழி ஆகியோர் திமுகவின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை ஆனாலும் கருணாநிதி தான் திமுகவின் வெற்றி தோல்விக்கு காரணம் என்பதால் மற்றவர்களால் எதையும் செய்ய முடியவில்லை இந்த நிலையில்தான் கருணாநிதி மரணமடைந்தார் இப்போது மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் மத்தியிலும் தன் இருப்பை காட்ட வேண்டும் என்ற இரண்டு சுமைகளும் மு ஸ்டாலின் தோழில் மத்திய அரசுக்கு யாரேனும் ஒருவரை நியமிக்கலாம் என்றால் கருணாநிதிக்கு இணையாக ஸ்டாலினால் அவர்களை கட்டுப்படுத்த முடியுமா என்பது கேள்விக்குறி தன் மகன் மருமகன் என்று களம் இறங்கலாம் என்றால் அவர்கள் அரசியலில் அ ஆ கூட படிக்கிறார்கள் கனிமொழி அழகிரி என்றாலோ கொல்லிக்கட்டையை எடுத்து தலையை சொரிந்து கொள்வது போல மாறிவிடும் எனவே வேறு வழியே இல்லாமல் ஸ்டாலினே தற்போது களம் இறங்கியுள்ளார் இதனால் தான் மேற்கு வங்க மாநிலத்தில் கூடிய எதிர்கட்சிகள் கூட்டணியால் திமுகவிற்கு ஒரு சதவீதம் கூட வாக்கு கிடைக்காத நிலையில் மம்தா நடத்திய கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார் மு க ஸ்டாலின் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி மாநிலத்திற்கு வெளியே காங்கிரஸ் பாஜக இல்லாத கட்சிகளுடன் தோழமை காரணம் கேட்டால் மோடி இப்படி ஒரு கோமாளித்தனமான நிலைப்பாட்டை திமுகவால் மட்டும்தான் எடுக்க முடியும் தமிழகத்தில் ஏதேனும் ஒரு தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிட்டு அதை எதிர்த்து இப்போது மம்தா கூட்டணியில் உள்ள கட்சி போட்டியிட்டால் ஸ்டாலின் யாருக்கு ஓட்டு போட சொல்வார் என்பது மிக பெரிய கேள்விக்குறி இன்னொரு புறம் ஸ்டாலினின் அரசியல் அறிவு கலைஞரின் சிலை திறப்பு விழாவிலேயே சந்தி சிரித்துவிட்டது காங்கிரஸ் கட்சியே ராகுலை பிரதமராக கருதாத நிலையில் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஸ்டாலின் அறிவித்து விட்டார் ஒரே அறிவிப்பில் அனைவரையும் ஆட வைத்து விட்டார் இப்படிப்பட்ட அரசியல் அறிவு கொண்டவர் மத்திய அரசியலில் என்ன செய்வ போகிறார் என்றே தெரியவில்லை தற்போதைய சூழ்நிலையில் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை தோற்கடிக்க வேண்டியதே திமுகவின் முதற்கடமை அதற்குத் தேவையான ஏற்பாட்டை செய்தாலே ஸ்டாலினை நோக்கி அனைவரும் ஓடி வருவார்கள் அதை செய்யாமல் இருப்பதை விட்டுவிட்டு பரப்பதற்கு ஆசைப்படுகிறார் ஸ்டாலின் மொழியில் சொல்வதென்றால் பூனை மேல் மதில் நிலைமைதான் திமுகவுக்கு நன்றி